ப்ரோ நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஸோ நீங்கள் மட்டும் வச்சுருந்தா இறக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் எப்படி ப்ரோ செட் பண்ணுறது சொல்லிக் கொடுங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிங்க. நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்குங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மள்ட்ட இருக்க பொருள் வந்து நம்மள்ட்ட அழகாக தெரியாது. ஸோ பக்கத்தில் இருக்கப்போ வந்து அழகாக தெரியும். இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இதை ஃபஸ்ட் எடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துலையுமே வந்து எல்லாருமே பண்ணுற தப்பு அப்படி தான். நம்மள்ட்ட இருக்கிறது எதுவுமே வந்து அழகு இல்லை, நம்ம வச்சுருக்கிறது எதுவுமே நீட்னஸ் இல்லை. ஸோ அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் வந்து நம்மள்ட்ட இருக்குது, எங்கள்கிட்டையுமே இருந்திருக்கு. ஸோ அது என்ன ரீசன்னா அங்கே பார்க்குறப்ப ஒரு அழகாக இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அது என்னென்னா நம்மளுக்கு கிடைக்காத வரைக்கும் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தெரியும். பட் நம்மளுக்கு கிடைச்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த பொருளுடைய வேல்யூ வந்து கம்மியான மாதிரி ஆயிரும். ஸோ அதனுடைய மதிப்பும் வந்து கம்மியான மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ ஆக்சுவலாக கான்செப்டே இதுதாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடி அதை வாங்கினதுக்கப்புறம் இப்படி பண்ணணும், ஸோ அதை வந்து அப்படி வளர்க்கணும், ஸோ அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். பட் வாங்கினது பிறகு பார்த்திங்கன்னா அதனுடைய கேர் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு விஷயங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே லேர்னிங் தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து எதுவுமே வந்திருக்காது. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஈஸியாகலாம் வரல. ஃபஸ்ட் எடுத்துனே எவ்வளோ சிரமப்பட்டிருக்கு ப்ரீடிங் எடுக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் கப்பீஸ் வாங்கின பிறகு பார்த்திங்கன்னா நார்மல் கப்பீஸே பரவாயில்லையாடா, ஸோ அது குட்டியே போட மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நார்மல் கப்பீஸ் கூட கொண்டாந்து விடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் இருக்கணும். எதாக இருந்தாலும் 2 மாதம் கிட்டத்தட்ட ஆச்சு, 1.5 மாதம் வாங்கிட்டு வந்து இந்த நார்மல் கப்பீஸ் குட்டியே போடல, கிட்டத்தட்ட 1.5 to 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் குட்டி போட்டு ஸோ இந்த அளவுக்கு எனக்கு மீன்களை கொடுத்துச்சு. ஸோ எல்லாமே நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு காரணமானது இந்த மீனுங்க தான். ஸோ நிறையா யூசேஜ் இருந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் எடுத்த உடனே எல்லா நான் திருப்பி நான் தான் சொல்கிறது எல்லாருக்குமே டக்குன்னு வந்து ஒரே நாளில் வந்து மேலேயே டக்குன்னு வந்து குட்டி போடும், இப்படி குட்டி போட்டோன்னு எடுத்து வச்சோன்னே இது இத்தனை மீன் ஆயிரும் அப்படின்ல, பொறுமையாக இருங்க. பொறுமை வந்து இது அதுக்குள்ளே இந்த மீனில் இறக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இறக்குதான் செய்யும். ஸோ லேர்ன் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு மீன் ஒவ்வொரு மீன் அதுக்குன்னு வந்து மீன் இறக்கவே கூடாதுடா நான் எல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து இறக்கும், பட் ஏன் இறக்குதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு மீன் வந்து இது இதனால தான் இறந்துச்சுடா. ஸோ நான் தண்ணி இப்படி மாற்றிட்டுனாட்டுருக்கு அதனால தான் இறந்துச்சு தம்பி. ஸோ நான் இந்த பிளான்ட் போடலையாட்டிருக்கு அதனால தான் இறந்துச்சுன்னு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய கஷ்டமெலாம் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப இதுதான். பட் நம்ம என்ன தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. பட் உங்களுக்கு அதையோட வந்து ஈஸியான வழியும் கிடைக்கும். ஸோ நான் ஃபுட்டு காஸ்ட் வந்து நிறையா ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயோ என் ஃப்ரெண்டு சொன்ன ஐடியா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவருக்கு மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தவிடு போடுவோம் அப்படி. பட் நான் அதை ஃபஸ்ட் எடுத்துலேயும் பார்த்திங்கன்னா அக்யூரம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க நிறைய பேர். பட் என்னென்னா நம்மளுக்கு பயம் போட்டு ஏதாவது ஆகிடுச்சு. பட் அந்த பயத்துலேருந்து போட்ட தவிடு ஸோ எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி அதை தான் ரொட்டீனாக இப்போ கம்ப்ளீட்டாக அதை தான் போட்டுட்ருக்கேன். இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணுறேன் அதை போடுறது எப்படின்னு, ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து ஈஸியாக எல்லாருமே செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இது பண்ணுறீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஃபாலோ இதுக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருப்பேன் அந்த எப்படி மீன் இறக்குது. மேபி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஃபிஷஸ் வந்து டெத்தாக வந்து கம்மி பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனும் அழகு தான், உங்கள்கிட்ட இருக்க மீனும் அழகாக தான் இருக்கும். பட் நீங்கள் போய் பார்க்காத வரைக்கும் நல்லா தான், பக்கத்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய மீன் அழகாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதே உங்கள் வீடியோ உங்கள் வீட்டில் வந்து நான் பார்க்குறப்ப இந்த மீன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களோட அந்த இயல்பு அப்படி தான், இங்கரைக்கு அக்கறை பச்சின்னு. அதனால தான் அந்தளவுக்கே பழங்காலத்துலேயே பழமொழியில் வந்துருக்காட்டிருக்கேன். ஸோ இந்த சைட்லேருந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடு வெள்ளையாக பச்சையாக தெரியும், அந்த சைடு போய் பார்த்திங்கன்னா இந்த சைடு பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் வளர்த்தலாம். பட் எல்லாருக்கும் ஒரே நாளில் வந்து ஒரே ஒரு மீன் வாங்கிட்டு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆகிடுச்சு, ஸோ அப்படியே பரவாயில்ல இதுலேருந்து நம்ம வேறு மீன் வாங்கிவிடலாம் அப்படிலாம் இது வரைக்கும் யாரும் வாங்கி விட்டதோ, நானுமே அப்படி வாங்கி விட்டதில்லை. நிறைய பேர் வந்து இன்னுமே சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ போலார் பேரட் வாங்கி கொடுங்க, ப்ரோ அந்த ஃபிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு படியாக தான் ஏறி போகணும். எடுத்த உடனே பார்த்திங்கன்னா எல்லா மீனும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன், ஓகேங்களா? ஸோ நான் என்னோடய கான்செப்ட் அதுதான், ஒரு வருஷத்துக்குள்ளே என்னால் வந்து இந்த அளவுக்கு மீன் கொண்டு வர முடிஞ்சு. ஸோ இன்னும் அடுத்த வருஷம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரோத் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா டப்ஸும் போட்டு ஸோ அது மாதிரி எல்லாம் பண்ணணுங்கிற ஆசை இல்லை எனக்கு இப்போதைக்கு, இல்லைங்க, ஓகேங்களா? நானும் அதை தான் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளரேன், கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.